Hello friends, welcome to Shami recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டேஸ்டியான எக் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம். நீங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஒரு panல 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் இதுல 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, இது எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சிடலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இதையும் எண்ணெயிலே நல்லா வறுத்து விட்டுறலாம். கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது நல்ல வாசமாக இருக்கும். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வர்ற வரையிலும் வதக்கிட்டு இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரையிலும் வதக்கிடலாம். இப்போ இது கூட சின்ன சைஸில் ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ இது வந்து நான் ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் செய்கிறேன். அதுக்கு வந்து பாதி தக்காளியே போதும். தக்காளி அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் புளிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒருவேளை அதிகமாக செய்கிறீங்கன்னா ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட மசாலாவெலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1/2 ஸ்பூன், சிக்கன் பவுடர் 1/2 ஸ்பூன். இதில் நம்ம சேர்த்துருக்க எல்லா மசாலாவிலையுமே காரம் இருக்கும். கரம் மசாலா, சிக்கன் பவுடர் இது எல்லாத்துலேயுமே காரம் இருக்கும். அதனால் மிளகாய்த்தூள் இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மசாலா எல்லாத்தையும் எண்ணெயிலே ஒரு தடவை நல்லா வறுத்துக்கலாம். லைட்டாக 1 நிமிஷம் போல் வறுத்தாலே போதும். இப்போ இதில் வந்து நம்ம முட்டை சேர்க்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி 2 முட்டை எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விடுங்க. இந்த மசாலாவோட முட்டையெல்லாம் நல்லா கலந்து வரணும். முட்டை ஓரளவுக்கு கலந்து வந்ததுக்கப்புறம் இது கூட பொடியை கட் பண்ண மல்லியிலையெல்லாம் சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ இதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் ஒயிட் ரைஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். நான் வந்து ஒயிட் ரைஸ் தனியாக குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இன்றைக்கி நான் வந்து நம்ம நார்மலாக எப்போவும் குக் பண்ணுற ஒயிட் ரைஸில் தான் இன்றைக்கி செய்கிறேன். இதையே நம்ம வந்து பாசுமதி ரைஸ்லேயும் செய்யலாம், அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இது எல்லாமே நல்லா கலந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த எக் ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம மீதமான ரைஸ்லேயும் செய்யலாம். மதிய மீதமான ரைஸில் கூட நம்ம செஞ்சு நைட்டுக்கு சாப்பிடலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையிலும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது எல்லாம் நல்லா கலந்து வந்ததுக்கு பிறகு இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு நெய்யோட ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னா அதை தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம். நெய் சேர்க்கும்போது இந்த ரைஸ்க்கே வந்து ஒரு தனி டேஸ்ட் கிடைக்கும். ரைஸ் ஆறின பிறகும் கூட எக்கோட ஸ்மெல்லே இருக்காது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலில் நிறைய ரைஸ் வெரைட்டி போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணா செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த எக் ரைஸை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.